பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு அவுலியாக்கள் என்போர் யார். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஇன். அம்மா பஅத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم. صدق الله العظيم. கனிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் நற்செய்தி உண்டு. அல்லாவின் வார்த்தையை, அல்லாவின் வார்த்தைக்கு எந்த மாற்றமும் கிடையாது, இதுவே மகத்தான வெற்றியாகும் என்று சூரத் யூனுஸ் 10வது அத்தியாயம் 64வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அவர்களுக்கு, அவுலியாக்களுக்கு, இறை நேசர்களுக்கு புஷ்ரா, நற்செய்தி உண்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அந்த நற்செய்தி என்ன என்பது குறித்து திருக்குர்ஆன் விதிவிரை நூல்களிலே நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது இந்த வசனத்திலே கூறப்படும் நற்செய்தி என்பது இறை நம்பிக்கையாளர் இறக்கும்போது சொர்க்கமும் பாவமன்னிப்பும் அவருக்கு உண்டு என வானவர்கள் கூறும் நற்செய்தியை இது குறிக்கிறது என்று விளக்கம் சொல்லுகிறார்கள். இன்னொரு வசனத்திலே கூட அல்லாஹ் அழகாக சொன்னான், இன்னல் லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிக்க அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வஅபுஷிரு பில் ஜன்னத்தில் லதீ குந்தும் துஅதூன். எங்கள் இறைவன் அல்லாஹ்தான் என்று கூறி பின்னர் அதிலேயே நிலைத்திருந்தோரிடம் வானவர்கள் இறங்கி அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்த சொர்க்கம் உள்ளது என்று நற்செய்தி பெறுங்கள் என்று கூறுவார்கள் என்று சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் 41வது அத்தியாயம் 30வது வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. பர்ரா இப்னு ஆசிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ள ஹதீஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு இறை நேசர்களுக்குண்டான புஷ்ரா என்பது என்ன என்பது குறித்து தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறப்பு வரும்போது அவரிடம் வெண்ணிற ஆடையுடன் முகங்கள் வெண்மையான வானவர்கள் வந்து, தூய ஆன்மாவே, நல்லருள் மற்றும் நறுமணத்தை நோக்கியும் சினமே கொள்ளாத இறைவனை நோக்கியும் நீ புறப்படுவாயாக என்று கூறுவார்கள். அப்போது தண்ணீர் பையின் வாயிலிருந்து நீர் வழிவதை போன்று இலகுவாக அவரது வாய் வழியாக உயிர் வெளியேறும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களுக்கு நற்செய்தியாக, அவர்களுக்கு மறுமையிலே கிடைக்கும் நற்செய்தி என்னவென்பதை இன்னொரு வசனம் சொல்லுகின்ற பொழுது சொர்க்கமே அவர்களுக்கு நற்செய்தியாகும் என்று சொல்லி காட்டுகிறது. எனவே அவுலியாக்கள், இறை நேசர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமையிலே உயர்ந்த படித்தரத்தை கொடுத்திருக்கிறான். அவர்களுக்கு இந்த உலகம் குறித்த பயமும் மறுமை குறித்த அச்சமும் இருக்காது. அதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் நன்மாராயம் புஷ்ராவாக கூறுகிறான். எனவே அவர்களுடைய படித்தரம் உயர்ந்தது, உன்னதமானது, சிறந்தது, மேன்மையானது, மகத்துவம் மிக்கது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எனவே அத்தகைய விலாயத் என்பது ஒரு சாமானியப்பட்ட படித்தரம் அல்ல, அது உயர்ந்த படித்தரம். அது எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. எனவே நாமும் அந்த விலாயத்தை, நாம் மருத்துவராக ஆக வேண்டும், டாக்டராக வேண்டும், லாயராக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும் என்று நம்முடைய அம்பிஷன்களை, நம்முடைய ஆசைகளை வெளிப்படுத்துகின்ற நாம், நம்மிலே எத்தனை பேர் நான் அவுலியாவாக, ஒளியுல்லாவாக, இறை நேசராக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்றால் அது மிக சொற்பத்திலும் சொற்பம். எனவே இது உயர்ந்த படித்தரம். ஆசைப்படுகிற எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து விடுவதும் இல்லை, அவன் தேர்வு செய்கிற, அவன் நாடுகிற சில அடியார்களுக்கு மட்டுமே அந்த விலாயத்தை அல்லாஹ் தருகிறான். அத்தகைய விலாயத் பெற்ற அவுலியா உல்லாவாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அன்புரிந்து நாளை மறுமையில் உயர்ந்த படித்தரத்தை பெற்று
அல்லாஹ்வுடைய புஷ்ரா என்ற நற்செய்தியாகிய சொர்க்கத்தை பெறுகின்ற நர்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கியல் புரிவானாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.